அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி, அதாவது இபிஎஃப்ஓ கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு விரைவில் வெளியாகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷனர் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்திய ஊழியர்களுக்கான ஓய்வூதிய நிதி அமைப்பான இபிஎஃப்ஓவிலிருந்து 5 கோடிக்கும் அதிகமான சந்தாதாரர்களுக்கு 2021-22 ஆண்டிற்கு வைப்பு நிதிக்காக 40 வருட குறைவான, அதாவது 8.1% வைப்பு நிதியை மட்டுமே அளிக்க முடிவு செய்துள்ளதாக சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு 2021-22 ஆண்டிற்கான வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டியை 2020-21 வழங்கப்பட்ட 8.5%லிருந்து 8.1% குறைக்க முடிவு செய்தது. இதற்கு மத்திய அரசும் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நிலையில் வருங்கால வைப்பு நிதிக்கு வழங்கப்படும் வட்டித் தொகையானது பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த புதிய திட்டம் வந்து செயல்படுத்தப்பட உள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதற்கான இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படலை எனினும் விரைவாக இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது. இதன் மூலம் சுமார் 6 கோடி வருங்கால வைப்பு நிதி கணக்கு வைத்திருக்கும் பயனாளர்கள் வந்து பயனடைவார்கள் என்று கூறப்படுகிறது. ஸோ இபிஎஃப்ஓ அமைப்பு வட்டி விகிதம் குறித்து வெளியிட்ட இந்த அறிவிப்பில், கடந்த 2021-22 நிதியாண்டிற்கு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கு வழங்கப்படும் வட்டி விகிதம் 8.1% நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. மேலும் 5 கோடி தொழிலாளர்கள் உறுப்பினர்களாக உள்ள இபிஎஃப்ஓ அமைப்பில் கடந்த 1977-78 நிதியாண்டில் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் 8% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சுமார் 40 ஆண்டுகளுக்கு பிறகு குறைஞ்சபட்ச அளவான 2021-22 நிதியாண்டிற்கான 8.1% வட்டி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் 2017-18 நிதியாண்டில் 8.55%, 2016-18 வந்து பார்த்திங்கன்னா 8.65%, 2018-19 வந்து 8.65%, 2019-20 ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா 8.5% நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தகவல்கள், அதாவது பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீட்டில் இருந்த எஸ்எம்எஸ், ஆன்லைன் மிஸ்டு கால், அதுக்கப்புறம் வந்து உமாங் ஆப் மூலிமா வந்து நம்ம தங்களோட வருங்கால வைப்பு நிதியில் எவ்வளவு பணம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான வீடியோவை நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோடு பண்ணியிருந்தோம்.